अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक जगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्ठार्थ सिद्धये अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு ஜாதகத்தையும் கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சி விட்டு பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 19 2022 சுபக்ருது வருடம் ஊராடம் நட்சத்திரம் தனுசு ராசி தேய்விரை சதுர்த்தி திதி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே தைலம் தடவிட்டு போயிட்டுலாம் இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 1:30 3:30 வரையும் யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரையும் குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரையும் சுபஹோரைகள் காலை 9:00 முதல் 10:00 வரையும் மதியம் 1:00 முதல் 2:00 வரையும் 4:30 6:00 வரையும் இரவு 6:00 முதல் 7:00 வரையும் 8:00 முதல் 9:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நல்ல தகவல்கள் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு பாக்கியம். மகாவிஷ்ணு உடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. கிருஷ்ணாய வாசு தேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை இன்றைய நாள் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தகவல் வந்து சேரும்னு சொல்லலாம். கிஃப்ட்டு கிடைக்கும், சந்தோஷம், கௌரவம், மதிப்பு, மனசு நிறைஞ்சிருக்கக்கூடிய அபரியமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகுது. ரிஷபராசி நண்பர்களுக்கு நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள், புக்கு, டாக்குமெண்ட், ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்கள் முக்கியமான ஆவணங்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதிலையும் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் சொல்லலாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒரு தடவை கேட்டுட்டு போகிறது என்றெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம், இரண்டாம் குழந்தை மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த விதமான தொழில்கள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமோகமான ஒரு நாள். ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், ஐடி சம்மந்தப்பட்ட துறைகள், எழுத்து சார்ந்த துறைகள், மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள், ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சு நடத்திட்டுருக்கு ஆளுக்கு ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மன வருத்தங்கள் எல்லாமே முடிந்துவிடும். இதுக்கப்புறம் மன வருத்தம்லாம் இருக்காது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கடகராசி நண்பர்களுக்கு கனமான வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், போட்டித் தேர்வுகள் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தெல்லாம் இன்றைய நாள் அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக ஜெயிக்கும். எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கும் சொல்லலாம். பல விதமான ஏற்றங்கள் நடைபெறும். ஒன்றா ரெண்டா சொல்லி மாழாதுன்னு சொல்லுவாங்களே, அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமாவை எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்களுக்கு பாட்டில் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும். கணக்கு சார்ந்த விஷயங்களில் நல்லா இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். பேச்சு திறமை அபாரமாக இருக்கும். உங்கள் குழந்தையோடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் மனசு அப்படியே பூரிப்பில் உட்காருவீங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றி அபாரமாக ஊக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படும். கன்னிராசி நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கூட இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள்லாம் முடிஞ்சிடும். அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. வீட்டுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வாங்க போகிறீங்க, வஸ்து வாங்க போகிறீங்க, இலக்ட்ரிக்கல் இலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட சாதனங்கள், அதில் ஏதாவது பழுது நீக்குவது, புதுசாக ஏதாவது வாங்குவது, இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறும். ஆனால் ஒட்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கிறது தான் தெரிகிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு மீடியா சம்மந்தப்பட்ட துறைகள், எழுத்துப்பூர்வமான துறைகள், மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள், மாமனார் மூலியமாக நல்லது நடக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அருமையாக ஒரு நாள் சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சமயோஜித புத்தியின் பேச்சு, டக்கு டக்குன்னு பேச்சு வரும்.
அந்த இடத்துல யாருமே பேச முடியாது நீங்க டக்குன்னு எடுத்து அப்படியே போடுவீங்க அப்படியே வந்து யாருமே அது எதிர்பார்க்க கூட முடியாது அந்த அளவுக்கு உங்களால வந்து பேச முடியும்ன்றது அபாரமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது கற்பனை திறன் பிரம்மாண்டமா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் பொருளாதாரத்துக்கான ஒரு நாளாக இந்த நாள் எடுத்துக்கொள்ளலாம் குடும்பத்துல மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போறது அதை பத்தி பேசி முடிவு பண்ணக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கறதுக்கே ஆள் ரொம்ப யங்கா தெரிவீங்க இளமையா இருக்கீங்களா சார் என்னதான் பண்றீங்க சார் என்ன டைட் ஃபாலோ பண்றீங்க சார் என்ன எக்சர்சைஸ் பண்றீங்க சார் வந்து நாலு பேர் உங்ககிட்ட கேட்பாங்க அதை பார்த்து நீங்கள் அப்படியே நானா அதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல சார் நான் ரொம்ப நார்மலாக இருக்கேன் சார்னு சொல்கிறீங்க ஆனால் மனசுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பாடுபட்டு அந்த உட அந்த ஒரு பொழிவை கொண்டு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் நன்மைகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அதிகரிக்கும் தாம்பத்திய உறவு நன்னா இருக்கக்கூடிய அபாரமான ஒரு நாள் ஆகின்ற நாள் இருக்கப்படுது குழந்தை பிராப்தம் ஏற்படும் மகர ராசி நண்பர்களுக்கு நரம்புகள் சார்ந்த பாதிப்புகள் வெரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பாதிப்புகள் ஒரு ஆவணம் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க தப்பு இல்லை குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு பண்ணுங்க அபாகஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் நீங்கள் குழந்தைய சேர்த்து விட்டீங்கன்னா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு பரிகாரமாக மாறிடும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஆனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை கும்பராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லலாம் ஒரு பெரிய ஒரு ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டை நாள் உண்டு அதே மாதிரி மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தின் மூலியமாக முன்னோர்கள் சொத்து உங்கள் பேரில் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டரா எல்லா விதத்திலையுமே லாபம் ஏற்படக்கூடிய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய மகாபாகியம் இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கப்படுது மீனராசி நண்பர்களுக்கு திடமான பண வரவு எல்லாத்துலேயுமே வெற்றி மாமியாருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யம் எதுலேயுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் சொல்லலாம் பக்குவப்படும் மனசு வேசிகளாக பக்குவப்படும் இதுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க அதனால் தொழிலில் ஒரு நேர்த்தி தெரியும் யாருமே பண்ண முடியாது அந்தளவுக்கு உங்களால் பண்ண முடியும் அந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட்னு சொல்வாளே அந்த விஷயம் உங்களுக்கு சூப்பராக வரக்கூடிய ஒரு நாளாக நடக்கப்படுது எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக நடக்கப்படுது எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி பவன் த்ரோணகுண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்